ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்றும் நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு மட்டுமே, எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இதெல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம், அது வரல. நாளைக்கான ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ன் கிடச்சிருக்கு, பார்க்கலாம். அது நம்ம ஏதாவது வருதா என்னென்னு பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கும். நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டியர் கெஸ்ஸிங் கேட்டிருந்தீங்க நண்பர்கள், அவர் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காரணம், வேலைக்கு போகிறது காரணமாக நம்மளால் டியர் கெஸ்ஸிங் கண்டினியூஸாக போட முடியாது. காரணம், நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. நேற்று கொடுத்துருந்தோம், நேற்று சண்டே கொஞ்சம் வீட்டில் இருந்தோம், கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் நீங்கள் கேட்டதுனால சரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்துருந்தேன். ஆனால் டெய்லி அது போட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். இடையில் ஏதாவது நல்ல கெஸ்ஸிங் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நான் வந்து ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் டியரில். நம்ம அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து அந்த ரிசல்ட்டு பாக்ஸில் வின்னிங் ஃபுல் வின்னிங் வந்து இருந்துச்சு. டியரை பொறுத்தவரை இதான் ஒரு பிரச்சனை. நம்ம காலையில் கொடுக்குறது, மதியம் கொடுக்குறது, நைட்டு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மாறி வரும். ஆனால் கொடுத்த நம்பர் வந்துடும், ஆனால் மாறி வரும். காலைல கொடுக்குறது மதியானம், மதியானம் கொடுக்குறது நைட்டு, இல்லை நைட்டு கொடுக்குறது காலையில் அப்படிங்கிற மாதிரி மாறி வரும். அதான் ஒரு பிரச்சனை. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க, அளவாகவே ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வின்னிங் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், கையிலேருந்து பணமும் அதிகமாக போகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன கெஸ்ஸிங் போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நமக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் ஆடியிருப்பான், அதை சிம்பிளாகவே முடிச்சிருப்பான். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். போன மாதம் 835 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடிருந்தான், நல்லா கொஞ்சிக்கோங்க. 835 அப்படிங்கும்போது ஏபி 83, ஒரு நாள் விட்டு ஏபி 81, இடையில இருக்கிற கேப் நம்பர் ஒரு நாள் விட்டு சேம் கரெக்டாக 82 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். 82 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். நமக்கு இந்த கேம் மாதிரியே இந்த மாதம் ஒரு கேம் ஆடுறான், ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், 437 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பிசி 37, ஒரு நாள் விட்டு மறுநாள் பிசி 17, ஒரு நாள் கீழே விட்டு இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே 27 அப்படி வருமா அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. போன டைம் அடித்ததுனால இந்த டைம் அவன் டைரெக்டாக அடிப்பானாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பிசியில் ஒரு 27, சப்போர்ட்டுக்கு ஒரு 72 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து போன மாதம் அடித்து அதே மாதிரி இந்த மாதம் அடிக்கிறதுனால இவன் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவன் மேலே போயிட்டு 57 இல்லை கீழே வந்து 97 அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசியில் இருந்தது நல்லா வச்சிங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஒரு செட்டு 57 97 அப்படிங்கிறத வச்சு பாருங்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அவன் ஒத்தப்படையில் எது அடித்தாலும் அடிப்பான் சொல்ல முடியாது. 37 பிசி, ஒரு நாள் விட்டு 17 பிசி, இடையில இருக்கிற கேப் நம்பர் எடுத்து 27 அடிக்கணும், அதை திருப்பி 72 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏபோடு உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணிக்குவோங்க. நாளைக்கு நம்ம இந்த பிசியில் ஒரு 27 அப்படி இல்லை அப்படின்னா 72 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கொடுக்குறது இது தான் கொடுக்குறேன். ஒருவேளை போன டைம் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது மாற்றி அவன் பாட்டுக்கு ஒத்த நம்பர் ஒத்தப்பட மாதிரி அடிச்சிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இது ஒரு சொல்கிறேன். நான் கொடுக்குற நம்பர் இது ரெண்டு தான். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 57 97 உங்களுக்கு வேறு ஏதாவது ரூட் படி கிடைச்சாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏ போர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஏ போர்டு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன கேட்டால் ஏ போர்டு 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. அது வந்துச்சுன்னா 527 அப்படி இல்லை அப்படின்னா 572 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. 5 ஏ போர்டு 5 அப்படிங்கிறது எப்படி எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதம் 771 அப்படின்னு ஒரு ரிசல்ட்டு, 771 அப்படின்னு சொல்லி அடித்தான். அதுக்கு அப்படியே சி போர்டு பாருங்கள், 771 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் படி பாக்ஸ் போட்ட மாதிரி இப்படி வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள்,
இங்கே 617 617 அதான் அப்படியே பாக்ஸ் போட்ட மாதிரி இப்படி வந்திருக்கும். புரியுதான்னு பாருங்கள். நல்லா புரியலாட்டி கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா, 617 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ திருப்பி அதை ஆனால் சி போலில் வருமா அப்படின்னு கேட்டால் சி போலில் வரல, மேட்ச் ஆகுறது வேறு ஒரு இதில் மேட்ச் ஆகுது. அது எப்படி பாருங்கள், இப்போ 356 அப்படியே இங்கே 356 இருக்குது. ஏ போலில் 5 வந்துச்சுன்னா அந்த 356 ஒரு பாக்ஸ் போட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் அதை ஏ போல் 5 கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஏ போல் 5 வச்சு 527 அப்படி இல்லாட்டி 572 அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். ஓகே இப்போது இந்த பேட்டர்ன் கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். போன ஏப்ரல் மாதம் பாருங்கள், ஏப்ரல் மாதம் 760 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடைந்தான். அந்த 760 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏபி 76 ஓகேங்களா, அந்த ஏபி 76 அடுத்தது அப்படியே கிராஸில் மே மாதம் பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 06 அடுத்து 85 அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கெஸிங்கை வந்து நான் இன்றைக்கி ஒரு இதில் மேட்ச் ஆகிறதுனால இதை கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஏப்ரல் மாதம் ஏபி 76 அப்படின்னு சொல்லி அடித்தான். அந்த ஏபி 76 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஏபி 76 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நம்மளுக்கு ரெண்டாந்தேதி, இந்த மாதம் ரெண்டாந்தேதி பாருங்கள், ஏபி 76க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி அதை 71 அப்படின்னு முடிச்சிருப்பான். நல்லா கணிச்சுக்கோங்க, ஏபி 76 அப்படிங்கன்னு வரும்போது ஒரு நம்பர் பவர் பண்ணி 71 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பிசி 17 சாரி ஏபி அதுக்கடுத்து கிராஸில் ஏபி 17 இருக்கும், அந்த 17 அப்படியே டைரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேங்களா, 17 ஃபஸ்ட்டு 76 ஒரு நம்பர் பவரு, ரெண்டாவது 17 டைரக்ட், அது புரிஞ்சால் போதும். அடுத்து பாருங்கள் ஏபி 06 06 06க்கு அப்படியே ஃபுல் பவரு, ஒரு நம்பர் பண்ணிட்டு பவரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு 76க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி சி போர்டு மட்டும் பவர் பண்ணி அவன் 71 அப்படின்னு சொல்லி அடித்தான். அடுத்து 17க்கு 17 டைரெக்டாக அடிச்சிட்டான். அடுத்து 06 அப்படின்னு இருக்குது, இப்போ வந்து பி போர்டு பவர் பண்ணி 06 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். நாளைக்கு இந்த 85 அப்படிங்கிற நம்பரை நாளைக்கு 85 அவன் அடிக்கலாம். ஓகேங்களா, பிசி 85 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா புரியுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 76க்கு சி போர்டு பவர் பண்ணி 71 ஓகேங்களா, அடுத்து இந்த 17க்கு அந்த 76க்கு ஒரு 17 அதுக்கு 17 டைரெக்டாக அடிச்சிட்டான். இப்போ இந்த 06க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 56, அப்போ இந்த 85 எடுத்து டைரெக்டாக இங்கே நம்மளுக்கு 85 அப்படின்னு சொல்லி அடிப்பான்னு சொல்லி பிசியில் 85 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் தர்றேன். உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள், வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்ருங்க. ஓகேவா, இது ஒரு சின்ன ரூட்டு தான். இப்போ அதே இதில் ஒரு ஏ போர்டு ஒரு சின்னதாக ஒரு மேட்ச் ஆகுது, அதையும் பார்த்துக்கோங்க. ஏ போர்டு சின்னதாக ஒரு மேட்ச் ஆகுது, அப்படி வந்துச்சுன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் அந்த 76 அப்படிங்கிறத எடுத்து அடித்தான். அதே ஏப்ரல் மாதத்தில் இன்றைக்கி அடிக்க வேண்டிய ரிசல்ட்டுக்கு நேராக பாருங்கள், இங்கே இதுதான் இன்றைக்கி அடிக்க வேண்டிய ரிசல்ட்டு, அது பாருங்கள் 437 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 437 627 408 850 814 நாளைக்கு நமக்கு இங்கே ரிசல்ட் வரணும். ஏ போர்டு பாருங்கள், இப்போ அதே ஏப்ரல் மாதத்தில் ஏ போர்டு என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள், ஒரு 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 4க்கு ஒரு 4 அப்படின்னு சொல்லி அதே மாதத்தில் டைரெக்ட் அடிச்சிருப்பான். வர்றது பாருங்கள், எல்லாமே ரெட்டப்பட நம்பரு, கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ரெட்டப்பட நம்பரு. ஓகேங்களா, அடுத்து அந்த 4க்கு ஒரு 4 அப்படின்னு அடிச்சிட்டான். அடுத்து ஜூலை மாதம் 850 ஏ போர்டு 8 அதுக்கு ஒரு 8 ஓகேங்களா, இப்போ இடையில இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 6 அப்படிங்கிற நம்பரை நாளைக்கு 6க்கு ஒரு 6 நாளைக்கு இங்கே வருமா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஏ போர்டு 6 சி போர்டு 6 திருப்பியும் ஏ போர்டு 6 பி போர்டு 6 தான் காமிக்கணும், ஆனால் திருப்பி அவன் ஏ போர்டு 6 வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிசி அப்படி 6 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பிசி நமக்கு இந்த ரூட்டு படி 85 அப்படின்னு சொல்லி வருது. ஒருவேளை அவன் ஏ போர்டு 6 வச்சானா 685 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும். இது நல்லாயிருக்கான்னு பாருங்கள், கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் மட்டும் இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா,
பாருங்கள் ரூட் நல்லா தான் இருக்குது, நாளைக்கு வருமானு தெரியல, பார்க்கலாம். அளவோட ட்ரை பண்ணிக்கோங்க, வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக எதுவுமே வர்றதில்ல, நான் அளவாக தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற நம்பர் ஒரு 4 நம்பர் 5 நம்பராக இருந்தாலும் பிசி சொல்கிறேன்னா பிசி மட்டும் ட்ரை பண்ணுங்கள், 3 நம்பர் ட்ரை பண்ண வேண்டியதே இல்லை. பிசினா பிசி, ஏபினா ஏபி, ஏசினா ஏசி அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு 10 நம்பருக்குள்ளே தான் வரும். 12 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ளே தான் போகும். நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து கெஸிங் ரூட்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது நமக்கு கொஞ்சம் இருக்கிற ரூட்டில் கொஞ்சம் அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏதோ ஒரு ரூட்டு 2 ரூட் மட்டும் தர்றேன், அதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வர்ற பேட்டர்ன்ஸை கொடுங்க, நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வர பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்போதும் போல் போட்டுடுறேன், அதை வந்து நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், உங்களோட சௌகரியம் எப்படின்னு பார்த்து அதை மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ரூட்டு பாருங்கள், இந்த ரூட்டு கொஞ்சம் இதுவும் நல்லா தான் இருக்குது, வருமானு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மே மாதம் 270 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான், 270. அதில் பார்த்தீங்கன்னா ஏபி 27 அப்படின்னு சொல்லியிருக்கும், அந்த 27 ரெண்டு நாள் விட்டு பிசியில் 27 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? நல்லா புரியுதான் பாருங்கள், ஏபி 27 அதை அப்படியே ரெண்டு நாள் விட்டு 27. ஓகேங்களா? அது முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், ஒரு மாதம் விட்டு மே மாதம் இது அடித்தான், அடுத்து ஜூன் விட்டுட்டான், ஜூலையில் பாருங்கள் 05 ஏபி ரெண்டு நாள் விட்டு 50 ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? நாளைக்கு நமக்கு அதே மாதிரி நாளைக்கு வரணும், நாளைக்கு வந்தால் என்ன வரும் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் விட்டு செப்டம்பரில் நமக்கு இங்கே 77 அப்படிங்கிறது, அந்த 77 அப்படிங்கிறது நாளைக்கு எப்படி திருப்பினாலும் 77 தான் வரணும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஒரு நம்பர் ஏதாவது பவர் பண்ணானா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் 72 27 சொல்லி ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கோம், இப்போ 77 வருது, ரெண்டு நம்பருமே பவர் பண்ணாலும் 22 அப்படி தான் வரும், வருதான் பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். பிசி நான் கொடுக்குறது பிசி 77 அப்படின்னு சொல்லி வருது, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏபோட 6 எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தேன், 4 4 8 8 இந்த 6 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு 6 சொல்லியிருந்தோம், அதனால் 677 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கிது. அப்படி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு 677 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 672 இல்லையா 627 அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நம்ம 527 572 சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த ரூட்டு படி இது மாதிரி கிடைக்கிது. பாருங்கள் அது கெஸிங்கில் எது வருதோ, ரெண்டு நான் கொடுக்குற பேட்டர்ன்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இது எது நல்லாயிருக்கோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நம்பர் கிடைக்கும், அதை எடுத்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். இன்றைக்கி எடுக்கிற பேட்டர்ன்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த 6 7 அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கம்பேர் ஆகுது, அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 67 76 அப்படிங்கிறத ஒரு ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வீடியோ எல்லாமே பார்க்கும்போது எல்லா பேட்டர்னும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 6 7 அப்படிங்கிறது நல்லாவே நாளைக்கு வர மாதிரி தெரியுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 76 அப்படிங்கிற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, லாஸ்ட் பேட்டர்ன், அதையும் சொல்லி முடிச்சுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அடித்த சிபோர்டு 6 வச்சு ஒரு கெஸிங் கிடைக்கிது, நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சிபோர்டு 6 லாஸ்ட் அடித்த ஒரு 3 சிபோர்டு 6 அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். இந்த சிபோர்டு 6 அடிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், முத நாள் சிபோர்டு 6க்கு முத நாள் ஏசி 04 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், அந்த ஏசி 04 ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 03 அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? ஏசி 04 ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 03 வரும், அதை ஒரு நம்பர் பவர் பண்ணி நமக்கு இங்கே 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஒரு நம்பர் பவர் பண்ணி 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்த சிபோர்டு 6க்கு அதே மாதிரி ஏசி 91 அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 92, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 90. ஓகேங்களா? இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 92 அப்படிங்கிறத திருப்பி இங்கே 29 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 04க்கு 1 மைனஸ் பண்ணி பவரில் அடிச்சிருக்கான், ரிவர்ஸ் என்ன மைனஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர், இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ரிவர்ஸ் பவர் மட்டும்தான் பண்ணலை. அப்போ நமக்கு இங்கே இருக்கிற இந்த 6க்கு இந்த 67 அவன் என்ன பண்ணுவான்?
அப்படிங்கிறது தான் கெஸிங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடச்சது என்னென்னா, 04 அடிக்கும்போது ஃபஸ்ட்டாக இருக்குது, 04 அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி 03 வரணும், அதை ரிவர்ஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. அடுத்ததுக்கு 91 அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 92 அப்படிங்கிறத 29 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த 67 அப்படிங்கிறத டைரெக்டாகவே அவன் ரிவர்ஸ் மட்டும் பண்ணி அடிக்கணும், எது ப்ளஸ்ஸும் பண்ணாமல் மைனஸும் பண்ணாமல் டைரெக்டாக இந்த 67 அப்படிங்கிறத 76 அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸிங்க. எதனால் சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒன்று மைனஸ் பண்ணால் ரிவர்ஸ் பண்ணால் பவர் பண்ணியிருக்கான், இங்கே வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்கான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான், இங்கே வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸ் மட்டும் பண்ணான் அப்படின்னா 76 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. அப்படி ஏசி 76 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன வரும், ஏசி 76 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது தான் கெஸிங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது ஏசி 76 அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதம் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி 76 வச்சு ஒரு ரெண்டு கேம் ஆடிருக்கான், 756 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு, 746 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். இப்போ 76 ஏசி நமக்கு வர்றதுனால ஒருவேளை 736 அப்படின்னு சொல்லி வரணும், அப்படி இல்லாட்டி மேலே ஏற்றி 766 அப்படின்னு சொல்லி வரணும். ஏற்கனவே பி போர்டு 6 வர மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், ஏ போர்டு 6, சி போர்டு 6, நாளைக்கு பி போர்டு 6 அப்படின்னு சொல்லி பி போர்டு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 766 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 766 அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ரூட் எல்லாமே பார்த்துருவீங்க, எதை சூஸ் பண்ணுங்கள், எல்லா நம்பரும் ப்ளே பண்ண வேண்டாம். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 76 அப்படிங்கிறது வந்துருக்கு, அதனால தான் நான் சொன்னேன் 76 அப்படிங்கிறத 76 67 அப்படிங்கிறத ஒரு ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் பாருங்கள், உங்களுக்கு ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு அளவாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தேங்க்யூ.